ஜகா வைசு அவங்கள வந்து பப்ளிக்கான பிளேஸில் வச்சு இன்டர்வியூ எடுக்க முடியல, ஏன்னா அடிக்கடி ஃபேன்ஸ் சொல்ல தாங்க முடியல, உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ என்னோடய வெட்டி பேஜ் சேனலில் பார்த்தீங்கன்னா மொதல் இன்டர்வியூ எடுக்க வேண்டியது இவங்கள தான், பட் அது மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் எப்படியோ வந்துட்டாங்க ஒரு வழியாக. ஜகா யார், அதாவது எப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஜகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை நான் சொல்லிக்கிறது நான் போல்டு போல்டு கேள்வி ஒழுங்காக கேட்கலாம், திரும்பி ஒரே அடி தான், அந்த அளவுக்கு போல்டு. ஆமாம். சரி ஓகே, நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரீம் க்வெஸ்சன் நான் ஒரு அஞ்சாறு க்வெஸ்சன் வச்சுருக்கேன். அதாவது அந்த மாதிரி இல்லை, இது வந்து இந்த கேள்விகள்லாம் சாத்தியமில்லாத கேள்விகள், ஆனால் பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்கள், சரிங்களா? மொதல் கேள்வி, ஒரு டைம் ட்ராவல் மிஷின் ஒன்று இருக்குது தெரியுமா, அதாவது அதுக்குள்ளே உக்காந்துட்டு எந்த முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் வரலாம் எங்கே வேணாலும். ஆமாம் ஆமாம், படமெல்லாம் வந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு மிஷின் உங்கள் கையில் நைட்டு நடந்து போகல கிடச்சிச்சு. ஓகேண்ணா. நீங்கள் தெரியாமல் ஆன் பண்ணிட்டீங்க, எங்கேயாவது போயே ஆகணும், எங்கே போவீங்க? முன்னாடி போவீங்களா பின்னாடி போவீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாஸ்ட்டுக்கு போவீங்களா இல்லை ஃப்யூச்சருக்கு போய் பார்ப்பீங்களா? ஃப்யூச்சர் தான். ஆ, என்னோட பாஸ்ட் ஆஃப் லைஃப் எனக்கு வேணவே வேணாம். ஃப்யூச்சரில் போய் ஃப்யூச்சர் மட்டும்தான் எனக்கு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்ப்பீங்க? பாப்பாவோடைய காலேஜ் டைமில் தான் நான் போய் பார்க்கணும் ஆசை. அங்கே போய் நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாக தான், என்னோடைய பொண்ணுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டேன்னா நான் எனக்கு என்னாலும் ஓகே தான். ஓகே, அந்த அளவுக்கு தான். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வரம் சரிங்களா கடவுள் தராரு, அதுலயும் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஆப்ஷன் ஏ, ஓகேண்ணா, தமிழ்நாட்டு சிஎம் ஆகணும் நீங்க. ஆப்ஷன் பி, இந்தியாவிலே ஒரு டாப் ஃபைவ் மில்லினியர்ஸ் பணக்காரங்க லிஸ்ட்ல வரணும். ஆப்ஷன் சி வந்து நீங்க வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா ஆவீங்க. இந்த மூணு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இது மூணுமே வந்து நம்ம கனவு தானே. கனவு தான். ஆனால் எது வந்து நீங்கள் வாங்குவீங்க, எந்த வரத்தை நீங்கள் கேட்டு வாங்குவீங்க? இந்த மூணு ஆப்ஷன் தான். சிஎம் தான். அது நடக்குமா நடக்காதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்க எவ்வளோ வந்து போல்டாக, எனக்கு அவங்க சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு தனி பெண்ணாக இருந்து பின்னாடி நிறையா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு அவங்களுடைய போல்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அவங்கள மாதிரி நம்ம இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு நட்பாசத்தை வேறு எதுவும் இல்லை. மூணாவது கேள்வி போயிடலாமா? ஆ, போகலாம். திடீர்னு தூங்கி எழுந்துச்சு காலைல பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேன் பண்ணிட்டாங்க. செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோ, ப்ளீஸ் செத்துருவேன். ரெண்டுத்தையும் பேன் பண்ணாங்க, நீ என்ன பண்ணுவீங்க? எனக்கு யூடியூப் கூட நான் இப்போ தான் வந்துச்சு எனக்கு. அதில் வந்து நம்ம யூடியூப் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான் வந்து ரொம்ப வருஷமாலாம் போட்டேன்னு சொல்ல மாட்டேன், இப்போ தான் போட ஆரம்பித்தேன். ஒரு ஒரு வருஷம் சும்மாவே தான் கடந்துச்சு. சடனாக எனக்கு ஒரு பேன் ஆகிடுச்சு, அதை விடுங்க, ரெண்டு பேன். ஆஹா, அதனால வந்து எனக்கு அது போனால் பரவாயில்ல. இன்ஸ்டாகிராம் போச்சுன்னா எனக்கு பேண்டு ஒரு ஹாலிவுட் படத்துல உங்களை வில்லியா தேர்ந்தெடுக்கிறாங்க, 10 கோடி ரூபாய் பணம் கையில தராங்க, செக் அட்வான்ஸ் இருந்தாமா 10 கோடி, அந்த பணத்தை வச்சு 10 கோடி வச்சு என்ன பண்ணுவீங்க? எனக்கு 100 பவுன் நகை 100 பவுன் நகை போதும் அதுக்கப்புறம் வந்து பிள்ளையோட பேர்ல ஏதோ ஒரு சேஃப்டி அவ்வளவுதான். எனக்கு இது மட்டும் இருந்தாலும் எனக்கு போதும். மீதி வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில ஒரு குச்சி தராங்க, இதுதான் அதிசய குச்சி, இத சொல்லி நீங்க மாத்திடலாம் எதை வேணாலும் அப்படின்னா எதை மாத்தணும் நினைப்பீங்க? எதை மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைய மாத்திக்கணுங்கிறீங்களா? என்னை எதுக்கு மாத்தணும்? நான்லாம் கரெக்டா தான் இருக்கேன். ஏழை பணக்காரன் இல்ல, இந்த எல்லாருமே சமமா இருக்கணும்னா இந்த ஏழை, அது உண்மைதான். நீ சொன்ன போது எனக்கு கரெக்டாக குழு எடுத்து கொடுத்த. ரொம்ப ரொம்ப எல்லாருமே சமமாக இருக்கணும். யாரும் உயர்ந்தவன் சிக்கில் இந்த ஜாதி எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே சமமானவங்களா இருந்தா ஓகே. அதாவது இவங்கிட்ட இவ்வளவு சொத்து, அவங்ககிட்ட அவ்வளவு சொத்து, அப்பலாம் இல்ல. மக்கள்னா எப்படி எல்லாருமே வந்து எல்லாமே இருக்கணும். அதுதான் இப்ப ரேஷன் கடையில் தராங்கல்ல, இவங்களுக்கு 1 கிலோ, எல்லாத்துக்கும் 1 கிலோனா எல்லாத்துக்கும் 1 கிலோதான். அது மாதிரி எல்லாத்துக்கும் 1 கிலோனா எல்லாத்துக்கும் 1 கிலோதான் இருந்தா நல்லதுண்ணா. நீயே க்வெஸ்சன் கேட், நீயே ஆன்சர் சொல்ல பாத்தியா? சரி சரி, சூப்பர் க்வெஸ்சன் ஒண்ணு இப்ப. அதாவது உன்னோட லைஃப்லமா இப்ப வீடியோ எல்லாம் எடிட் பண்ணுவோம்ல, இங்க நிறைய போயிடுச்சு, இங்க கட் பண்ணோம், இன்னொரு வீடியோ ஆட் பண்ணோம், அது மாதிரி உன் லைஃப்ல எடிட் பண்ற ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னா, லைஃப்ல இருந்து எடிட் பண்ற கட் பண்ணி தூக்கிடுற விஷயம் இது, நீ எடுத்து உள்ள புதுசா ஆட் பண்ற விஷயம் இது. மேரேஜ். மேரேஜ். ஆமா, இதை வந்து கட் பண்ணிடணும்.
ஆமாம், அதை வந்து கட் பண்ணிடணும். புதுசாக வந்து அது உள்ளே வந்துடும். ஏன்னா எனக்கும் ஒரு ஆசையெல்லாம் இருக்கும்ல, அது வந்து எனக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து லைஃப்பை வந்து கொண்டு போகணும் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. சரி, இது கட் பண்ணுற விஷயம் தான், அது எடிட் பண்ணுறது வேறு ஏதாவது ஆட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது. இதுக்கப்புறம் மேரேஜ்னுலாம் அது தெரியல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் லைஃப் வந்து எனக்கு நல்லதாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு அந்த ஒரு ஆசைகள் எப்போவுமே இருக்கும். இப்போ யாராவது ஜோடியாக பண்ண கூட எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதுதான் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் உனக்கு தெரியுமா? அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. எந்த ஸ்டேட்டஸ்ல லைக் நான் இவ்வளவு பாப்புலரா இருக்கேன் இல்ல இன்னும் கொஞ்சம் நான் வளரணும் அந்த மாதிரி? இன்னும் நான் ஒண்ணுமே பண்ணலண்ணா, இன்னும் நான் எதுவுமே பண்ணல. இன்னும் நான் நிறைய பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாரும், அக்கா நீங்கள் பாப்புலர் ரைட்டிங் அதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த இப்போ கூட ஒருத்தர் வந்து பேசிட்டு போனார், எனக்கு இன்னும் என்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. வளர்ந்து வரனா இல்லை என்னை எப்படி பேசுகிறாங்க என்னை எப்படி பார்க்குறாங்கன்றது தெரியும். அதுக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வந்து ஒரு 200K அதாவது 200,000 ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கக்குள்ளேயே தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புளுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ 400,000 பேர் இருக்கவங்க கூட அவங்களோட ஃபேஸ் யாருக்கும் அதிகமாக தெரியல. நீங்கள் வந்து 200 கம்மியாக இருக்கக்குள்ளே உங்களோட முகம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நான் இப்போ நான் சென்னை போயிருந்தேன். சென்னையிலும் வந்து என்கிட்ட பேசினாங்க. அதிக பேர் கிடையாது, சென்னையில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் மற்ற ஊர்களில் வந்து என்னை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு. திருப்பூரில் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுங்களா? தெரியலண்ணா, தெரியல. இல்லை அதாவது தெரியல, இல்லை தெரிஞ்சிருக்குன்னா இன்டர்வியூஸ் மூலியமாக தான் நிறைய தெரிய வந்துச்சுன்னா இதுதான் அதுதான் உண்மை. இன்டர்வியூஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்தாங்க, அப்பயே நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சிருந்தது. எனக்கு ஏதோ அந்த இன்டர்வியூ அப்படி தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு இன்டர்வியூ வந்துச்சு, அது தெரியுங்களா உங்களுக்கு? அப்படியா? ஆமாம். இல்லை அது என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்து சென்டிமெண்டலாக, அதாவது சோசியல் மீடியாவை தாண்டி ஒரு சென்டிமெண்டலாக வந்து எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஒரு தனியான ஒரு பொண்ணு இவ்வளோ தைரியமாக வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க, வராங்க, உள்ளதை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அது மூலியமாக தான் ஃபேம் ஆகி எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இல்லாமல் அவங்க வீட்டு பெண்ணாக நீங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கீங்க. எத்தனையோ சிங்கிள் மதர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து அது வேணா உண்மை. நான் உண்மை அது நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சிங்கிள் பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்கிற விஷயம், உங்களை பார்த்து தாங்க நாங்கள் வெளியே வரோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட ஃபாலோவர்ஸ் கணக்கே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 600,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருங்க ஃபேஸ் கூட அந்தளவுக்கு வெளில ரீச் ஆகலை. நீங்கள் வந்து எல்லா 3.5 லட்சம் பேருக்கு. நான் இப்போ 3.5 லட்சம் 3,50,000 தான், சீக்கிரம் 4 லட்சம் வந்துடும். இந்த சோசியல் மீடியானாலே வரக்கூடிய ஒரு கேள்வி தான் பேட் கமெண்ட். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ரெண்டாவது கேள்வி, அது ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் முதல் கேள்வி. நான் வயிற்றுச்சல், யாருக்காச்சும் ஒருத்தவங்க வளர்ந்து போகிறாங்கன்னா பிடிக்குமா சொல்லுவான், இக்கு வச்சு நீ நல்லா பண்ணுறமான்னு சொல்லுவான். ஆனால் அவன் எத்தனை வயிற்றுச்சலோடு அவன் சொல்லுவான்றது அவனுக்கு படுத்தான் தெரியும். யாருமே நம்மளுக்கு வந்து நீங்கள் வளர்ந்து போங்களும் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் வந்து நம்ம இடத்துக்கு நம்ம நோக்கி போயிட்டே இருக்கணும். அது பேட் கமெண்ட் வரதான் செய்யும். அப்போ வர நான் வளர்ந்துட்டுருக்கேன்னு இருப்போம். இதுதான்ண்ணா சிம்பிள் என்னோட புரிதலில். நான் வந்து ஏன்னா நான் வந்து அஸ் அண்ணனா உன்னோட வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸை படிச்சிருக்கேன். அதுலேருந்து இந்த பேட் கமெண்ட் நான் என்னதான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், அதாவது இப்போ சோசியல் மீடியாவில் நீ வீடியோஸ் போடுறீங்கல்ல, படித்தவன் பார்க்குறான் பாரு, அவன் கமெண்ட் பண்ணவே மாட்டான் பேட் கமெண்ட். கண்டிப்பாக படிக்காதவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட். எப்படி வீட்டில் டிவி பார்க்குறாங்க, ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்புக் இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து வீடியோ எதுக்காக போடுறீங்க? என்னோட வந்து மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நான் போட ஆரம்பிச்சேன். டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்து எனக்கு இன்கம் கிடைக்கின்ற போது பாத்தீங்கன்னா எனக்கு ஓகே, எனக்கு இதை விட நான் உட்காந்து தச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் இதுல 4-5 வீடியோஸ் போட்டு எனக்கு பேமெண்ட் கிடைக்குதுன்னா நான் பண்றேன். நான் நீட்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் இது இல்ல, அதான் சொல்லுவாங்க. மீட்டிங்ல வந்து இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. அப்ப அந்த ஆடியன்ஸ் எல்லாமே அப்படி பாத்துட்டு இருந்தாங்க. ஆமா. இப்ப நீங்க பிசினஸா இது பண்றீங்கிறத அவங்களடி புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. கிடையாது. ஏன் இந்த வீட்டில் இருக்க பொண்ணு இங்கே வந்து இவ்வளோ தூரம் இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற புரிதல் இல்லாத வர கமெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க இது பிஸ்னஸாக பிஸ்னஸ் தான், இது வந்து என்னுடைய தொழில். நான் இது சொல்ல போனால் இது நம்ம தப்பாக ஒன்று நாங்கள் ஒன்றும் பண்ண இல்லை. ஒரு நாடகத்தில் ஒரு பொண்ணு அழுகுது இல்லை வில்லி கேரக்டர் பண்ணுறா, அது ஒரு பிஸ்னஸ். அது அவங்கள வந்துட்டு போய் சும்மா போய் திட்ட முடியுமா நீங்கள்? அதனால படிக்காத சில பேர், புரிதல் இல்லாத சில பேர் பண்ணுறது. இன்னொன்று, நம்ம அந்த ஃபேமிலியை வச்சு நிறைய பேசுகிறாங்க. ஆமாண்ணா, இன்னும் ஒன்று சொல்லிட்டுவாண்ணா. என்னோடய ஃபேமிலி இப்போ எங்கிட்ட வந்தாச்சு. என் அப்பா அம்மா இருக்கட்டும் எல்லாம் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோடய ஃபேமிலியெலாம் இன்றைக்கி எல்லாருமே எங்கூட பேசுவாங்க. இப்போ நான் வெளியே போனால் எங்கூட செல்ஃபி எடுப்பாங்க. ஆட்டோகிராஃப் மட்டும் தானே வாங்கலை, மீது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நான் கடையில் போய் சாப்பிட போனால் எனக்கு வந்து பில் எனக்கு பே பண்ணுவாங்க. சும்மா நான் போனாலே எனக்கு வந்து ஒரு ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க.
இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. உண்மைனா யாருனே தெரியாது, வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போலான்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறோம், ஒன்றே யாராச்சும் பண்ணுவான் என்ன ஒன்றும் இல்லைண்ணா. என்னை வந்து பேட் கமெண்ட் இப்போ வந்து பேட் கமெண்ட் பண்ணுறான் ஒருத்தன், என்னை கண்டிப்பாக என்னை வந்து பார்த்துருப்பான். ஏன் நேரடியாக வந்து பேசியிருக்கலாம்ல, ஏன் உன்னால் பேச முடியல, பின்னாடி இது மட்டும் தான் உன்னால் பேச முடியும், நின்று மட்டும் பேசிப்பாரன், பதில் வந்து உனக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். இதுதான் சரிம்மா, உன்ன இந்த கேள்வி கேட்டால் நீ உடனே புலம்ப ஆரம்பிச்சு சொல்லேன். இல்லை உனக்கு லைஃப்பில் வேணாம், இந்த சோசியல் மீடியாவில் உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் என்ன, அப்புறம் உங்களுக்கு எது வந்து தடையாக இருந்த விஷயம் இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு வளர்கிறதுக்கு? வளர்கிறதுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் சொல்ல மாட்டேண்ணா, நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். அதை விட எனக்கு வந்து தடையாக இருந்தது வந்து என்னுடைய வேலை தான். எப்படி சொல்லுவேனா, நான் வேலைக்கு போனால் தான் சம்பளம், இருந்தாலும் நான் வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு இதில் எனக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இன்ஸ்டாவில். அப்போது வந்து நான் வந்து பி ஸ்டேட் ஒர்க் போயிட்டுருப்பேன் இல்லையா, அப்போ வந்து நான் ரெண்டு நாள் லீவ் போட்டு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் மிஷினில் வந்து வேற உட்காந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மிஷின் இருக்காது, இன்றைக்கி வச நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதையும் விட முடியாமல் இதையும் விட முடியும். ஏன்னா இதில் பேமெண்ட் வைஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், உடனே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லையாண்ணா. அதுக்காக பார்த்தீங்கன்னா சரி, இதுவும் நான் இதுவும் பண்ணிகிட்டு இதுவும் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ரெண்டையும் விட, ஏன்னா இது நல்லா ஃபாலோ சேரிகிட்டே இருக்குது. இதில் எனக்கு பேமெண்ட் எனக்கு எனக்கு வீக்லி எனக்கு 4000 பேமெண்ட் எனக்கு வந்தே ஆகணும், அதுக்கு நான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கும்போது ரெண்டும் என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, ஆல்ரெடி அங்கே பேசிகிட்டு இருந்தது தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலே வரத்துக்கு, அதாவது சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய விஷயங்கள் தனியாக இருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றினீங்க, போனீங்க, இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கீங்க. இது இல்லாமல் அங்கே நம்ம கேட்டோம்ல அந்த சோசியல் மீடியாவுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும்ல, லைக் வீடியோ எடுத்து கொடுக்குறது, அண்ணிங்க பண்ணுங்க நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி சப்போர்ட்லாம் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டு கிடைச்சிது? கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே தனியாக பண்ணிட்டு இருந்தேன், ஓரளவுக்கு வெளியே கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வெளியே வந்து பண்ணுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா இவங்க தான். இப்போ நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்ச உன்ன மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுகளும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா, இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. யார் பார்த்தா அண்ணா தான். சொல்லப்போனால் வந்து இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், கூட ரெண்டு பசங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க தான் எல்கே. அது வந்து அண்ணா சொல்லி தான் அவங்களும் வந்தாங்க. அப்போ வந்து வெளியே வந்து எனக்கு வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு வெளியே வந்து லொக்கேஷன் கொஞ்சம் மாற்றி எங்கள் வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கரெக்டாக சண்டைக்கிழமை நைட்டு வருவாங்க. வந்தாங்கன்னா அன்னைக்கு சண்டே மார்னிங் நாங்கள் வந்து காலையில் எல்லாம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்குள்ளவே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 15 வீடியோ கிட்டங்க எடுத்துருவோம், கண்டென்ட் வீடியோ எதுனாலும் சரி. நைட்லாம் நாங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக நாங்கள் லைட்டிங்லாம் வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்து அன்னைக்கு நைட்டே உட்காந்து ஃபுல்லாக எனக்கு எடிட் பண்ணி பாதி வீடியோஸ் என் கையில் கொடுத்துட்டு மறுநாள் காலையில் திங்கக்கிழமை காலையில் விடிய காலையில் ஒரு 3 மணி இருக்கும் அந்த டைமில் அப்படியே தான் எந்திச்சு கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து ராஜா சென்னையில் இருக்கான், இப்போ எனக்கு அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் சென்னைக்கு போன டைமில். அது போக பார்த்திங்கன்னா ராசிபத்தில் வந்து அண்ணா சார் சக்தி அண்ணா, அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்னோடய ஃபேமிலியை தாண்டி இந்த ஒரு ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீ என்ன பசங்களோட மட்டும் தான் இருப்பியான்னு சொன்னால், எனக்கு அவங்க தான் எனக்கு ரொம்ப எனக்கு சேஃப்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. என் அண்ணாவோட நான் எந்த டைமில் நான் தனியாக கூட நீ நிறைய போடலையே அதிகபட்சம் இல்லைண்ணா, நான் பசங்க கூட மட்டும் தான் நீ இருப்பியா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. எனக்கு என்னோட பொண்ணோட சேஃப்டி எனக்கு தெரியாதா. அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக தான் கூட இருந்திருக்காங்க. இப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே வந்துருச்சு. சொல்லப்போனால் வந்து ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் வந்து இதுக்கப்புறம் பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பில்டப் பண்ணிகிட்டு இருந்தார் இவர். ஆனால் நான் எங்கேயுமே இவரை பற்றி நான் சொல்லலை. நான் ஏன் இப்படி சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட, அண்ணா இல்லையா எங்களுக்குள்ளே சண்டை வருது இதில் இதில் என்ன இருக்குது, நானே தான் எங்கள் அண்ணன்ட்ட வந்து நானே தான் பேசினேன், எனக்கு வந்து தப்புன்னு பட்டுச்சு, எனக்கு நானே வந்து இறங்கி வந்து எங்கள் அண்ணன்ட்ட பேசணுன்னு சாரி கேட்டேன், மனசார நான் சாரி கேட்டேன். எனக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரெண்டாவது விஷயம், ஒரு அண்ணனா என் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க, எந்த டைம் நான் தனியாக போனால் எனக்கு தனியாக விட்டது கிடையாது, என் கூட எல்லாம் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு சக்தி அண்ணா
அவங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட். எனக்கு இவங்க இல்லாத டைம் எனக்கு அவங்க ஆக்சுவலா வந்து நான் கொஞ்ச நாள் வெளியில இப்ப வந்துட்டேன் இருக்கும் போது நான் சொல்லிடுறேன், அதாவது நான் வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன். ஆனா அவரு சக்தியை நான் வந்தப்ப ஓகே ஜகா ஒரு சேஃப்டியான இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட்டிவான இடத்துல இருக்குங்க, ஒரு நிம்மதியில தான் நான் வெளில வந்தேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் எந்த அளவுக்கு நான் இருந்து சப்போர்ட் பண்ணணும், நான் எந்த அளவுக்கு இருந்தனோ அதே மாதிரி என்ன அப்படியே என் இடத்த அப்படியே அண்ணன் வந்து கண்டிப்பா கண்டிப்பா நான் அந்த சொல்ல போனா எனக்கு அவங்க என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்லயா இருக்கட்டும், ராதிகா அம்மா பசங்க, என்னுடைய பொண்ணு வந்து அங்கே ஹாஸ்டல் படிக்கிறா அப்படின்னா நான் அவள் அவள் இன்றைக்கி வர சொன்னால் கூட நான் இப்போ நான் போகலன்னா கூட அவங்க டக்குன்னு போயிடுவாங்க, அவங்க வீட்டிலேருந்து போயிடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட். சொல்லப்போனால் எனக்கு வந்து ராசிபுரத்தில் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அரியலூரில் ஒரு ஃபேமிலி இருக்குது, சென்னையிலேயும் ஒரு ஃபேமிலி இருக்குது, தேனியில் என் அப்பா அம்மா இருக்காங்க, இப்போ அவங்க எங்கூட பேசிகிட்டு இருக்காங்க, நானும் வீட்டுக்கு போக வரதா இருக்கேன், புதுக்கோட்டையில் ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் சுற்றி போகிற பக்கம் எல்லாமே எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. இல்லை இதுதான் இதுதான் விஷயம். அதாவது எல்லாருமே வந்து ஃபேமிலியை விட்டுட்டு ஃபேமிலி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி திட்டிருந்தாங்க, ஆனால் அந்த ஃபேமிலியை புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்கள. ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேங்க, என்னை எல்லாரும் வந்துட்டு உனக்கு வந்து உனக்கு வந்து குடும்பமே இல்லையான்னு கேட்குறீங்க, எனக்கு இவ்வளோ குடும்பம் இருக்குங்க. என்னை பிடிச்ச அவ்வளோ கோடி பேர் இருக்காண்டா வெளியில். இது என்ன சாதாரணமாக வந்து அவங்க நீங்கள் என்ன என்னை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, உங்களோட ஃபேமிலியை போய் பாருங்கள் சரிங்களா. என்ன எதுன்னே தெரியாமல் ஒரு கமெண்ட்டில் வந்து கேவலமாக எழுதி போட்டுப்போம், உனக்கு என்ன கிடைக்குது இல்லை ஒன்றுமே கிடையாது, உப்புக்கு இல்லை சப்புக்கு இல்லை சரியா. மொதல் வந்து இன்னொரு விஷயம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியல என்னென்னா இப்போ வர கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், என்னென்னா நீ வந்து பாப்பாவை ஹாஸ்டலில் போட்டுட்டு நீ வெளியில் வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட். என் பொண்ணு எனக்கு நான் 1 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டி என் பொண்ணை நான் படிக்க வச்சுருக்கேன், என் பொண்ணு வந்து அங்கே வந்து இருக்க போய் தான் எனக்கு அப்போ வந்து ஃபேமிலி வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு என் பொண்ணு வந்து ஹாஸ்டல் போயிருக்காது. ஏன்னா எனக்கு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து நான் ஒன்று ஒரு சாங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த இந்த மாதிரி வந்து விளாக் எடுத்துகிட்ருக்கோம், வெளியெல்லாம் வந்து விளாக் எடுக்கிறேன், இதுக்கெல்லாம் வந்து என்னோடய ஃபேமிலி வந்து எனக்கு அப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு என் பொண்ணு வந்து கூட. அதாவது ஒன்றும் இல்லைம்மா, சிம்பிளாக வந்து டெய்லரிங் ஜாபும் பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியாலையும் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணப்போ பாப்பா அவங்க கூடயே வச்சு நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் இப்போ டெய்லரிங் ஜாப் போகலை, இதுவே ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு. அப்போ இந்த ஒர்க் பண்ணக்குள்ளே நீங்கள் ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக நிறையா இடத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகணும், நாளைக்கு திடீர்னு ஆடிஷன் கூப்பிட்டா போகணும், அப்போ வந்து குழந்தைய யார் பார்த்துப்பா? நீங்கள் வந்து குழந்தைய ராஜஸ்தான் பாலைவனத்துலையோ இல்லை எங்கேயோ திகார் ஜெயிலையோ போடலையே. அது 1 லட்சம் ரூபா கட்டி அதனால ஃப்ரீயாக விட்டு படிக்க விட்டுருக்கேன், என் பிள்ளைய வந்து படிக்க விட்டுருக்கேன். எவ்வளோ நான் ஃபீல் பண்ணுறேன் என் பொண்ணை விட்டுட்டேன்னு சொல்லி அந்த தனியாக தூங்குறேன் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து அது எனக்கு மட்டும்தான் தெரியும், தனியாக தூங்குறேன் அது எனக்கு மட்டும். இதுக்கு மேலே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியா. நான் வந்து பொண்ணை விட்டுட்டு நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லி யாருமே அப்படி பேசி பழகாதீங்க. நான் வந்து உயிர் வாழ்கிறது என் பொண்ணுக்காக மட்டுமே மட்டுமே மட்டுமே, அவள் வந்து அவளோட லைஃப் நல்லாயிருக்குன்றக்காக தான் உங்கள் கிட்டே இப்படிலாம் பேச்சையும் வாங்கிக்கிட்டு நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது வந்து என்னுடைய வேலை சரிங்களா. லாஸ்ட் க்வெஸ்சன், நம்ம வந்து ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்காத நினச்சிக்கலாம். அதெல்லாம் என் டெய்லி நினைக்கிறதான், டெய்லி நினைக்கிறதா, இல்லை இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டீங்க. உண்மைண்ணா. ஓகே சரி, லைட்டிங் போகிற காரணத்தினால் அது மட்டும் இல்லை, நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ போட வீடியோ இல்லையோ அப்போல்லாம் இந்த பொண்ணை உட்கார வச்சு நாங்கள் நிறைய இன்டர்வியூ எடுப்போம். ஸோ அதனால் இந்த இன்டர்வியூ இதோட முடிச்சுக்கலாம், இது வெட்டி பேச்சு இருந்தாலும் வியூஸ் போச்சு, மறக்காமல் வீடியோ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடிக்கடி நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். தொடர்ந்து நானும் உங்களோட இனிமேல் இருப்பேன், சப்போர்ட் பண்ண. ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வருவாங்க இவங்க, எல்லா வீடியோஸ்லையும் இனிமேல் கூட இருப்பேன், அவ்வளோதான்.